முத்திரை சினிமா செய்திகள். அரசியல்வாதியாகிறார் நடிகர் சூர்யா. சுதா கொங்கரா இயக்கத்தில் சூரரை போற்று படத்தை தொடர்ந்து வெற்றிமாறனின் வாடிவாசல் மற்றும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கும் படங்களில் நடிக்க உள்ளார் நடிகர் சூர்யா. ஏற்கனவே பசங்க 2 படத்தில் சூர்யாவை கெஸ்ட் ரோலில் பயன்படுத்தியிருக்கிறார் பாண்டியராஜ். அரசியல் பின்னணியாக உருவாக உள்ள இந்த புதிய திரைப்படத்தில் அவரை அரசியல்வாதியாக மாற்ற இருக்கிறாராம் பாண்டியராஜ். செல்வராகவனின் NGK படத்தில் சற்றே வில்லத்தனம் கலந்த அரசியல்வாதியாக சூர்யா நடித்திருந்தாலும் பாண்டியராஜ் இதில் சூர்யாவிற்காக வேறு விதமான வித்தியாசமான அரசியல் கதை களத்தில் அவரை கையாள இருக்கிறாராம். சமீப நாட்களாக தன்னையும் தனது குடும்பத்தையும் சுழன்றடிக்கும் அரசியல் சர்ச்சைகளுக்கும் இதன் மூலமாக பதிலடி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க சூர்யா இந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நடிகர் சூர்யாவின் ரசிகர்கள் பலர் அவரை அரசியலுக்கு வருமாறு தினமும் அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருக்காக போஸ்டர்கள் ஒட்டுவதும் சமூக வலைதளங்களில் போஸ்டர்கள் போடுவதும் அவரை அரசியலுக்கு இழுக்கும் முயற்சியாகவே இருக்கிறது. நடிகர் சூர்யா அரசியலுக்கு வரும் முன்னோட்டமாக இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் இந்த புதிய படத்தில் ஒத்துக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தன்னை அறிமுகப்படுத்திய பாடகர் SP பாலசுப்ரமணியத்தை மறந்தாரா நடிகர் அஜித்? திரைப்பட பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் தன்னுடைய 75வது வயதில் காலமானார். சமூக வலைதளங்கள் முழுவதும் 2 நாட்களாக SPB என்ற 3 ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அவர் மறைவு செய்தி கேட்டதுமே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல மொழி சினிமா பிரபலங்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் தங்களுடைய இரங்கல்களை பதிவு செய்தும் வீடியோக்களை வெளியிட்டவாறும் உள்ளனர். இது கொரோனா தொற்று காலமாக இருப்பதால் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பிரபல சினிமா பிரபலங்கள் செல்ல மாட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருப்பினும் நேற்றே சில சினிமா பிரபலங்கள் அவரது வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். அது தாலம்பாக்கத்தில் நடைபெற்ற அவருடைய இறுதி ஊர்வலத்தில் சில முக்கிய நடிகர்கள் கலந்து கொண்டார்கள். நடிகர் விஜய், ரகுமான், பாரதி ராஜா, மயில்சாமி உள்பட சில நட்சத்திரங்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் மோடி, தமிழக அமைச்சர்கள், அது மட்டுமின்றி முக்கிய திரைப்பட நட்சத்திரங்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றோரும் இரங்கல் செய்திகளை வெளியிட்டனர். இருப்பினும் நடிகர் அஜித் எந்த ஒரு வீடியோவும் வெளியிடவில்லை. தாமரைப்பாக்கத்திற்கு சென்று SPB அவர்களுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த வரவில்லை என்பது பலருக்கு ஆதங்கமாக இருந்தது. ஆனால் நடிகர் அஜித் சினிமாவில் முதல் முதலில் நடிகராக அறிமுகமாக காரணமாக இருந்த SP பாலசுப்ரமணியம் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தாதது அஜித் ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து திரையரசிகர்களுக்கும் ஷாக்காகவே இருந்தது. இத்தனைக்கும் SP பாலசுப்ரமணியத்தின் மகன் சரணும் அஜித்தும் பள்ளி காலத்திலிருந்தே நண்பர்கள். சிறு சிறு விளம்பரங்களில் நடித்து வந்த அஜித்தை பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு படத்தில் நாயகனாக நடிக்க வைக்க அந்த தயாரிப்பாளருக்கு அஜித்தை அறிமுகப்படுத்தியவர் SP பாலசுப்ரமணியம். விளம்பர படங்களில் நடிக்கும் போது கூட சரணின் உடைகள் மற்றும் ஷூவைத்தான் அணிந்து செல்வாராம் அஜித். இந்த தகவலை SPBA ஒரு டிவி நிகழ்ச்சியில் தெரிவித்திருக்கிறார். அஜித் நேரில் கூட வந்திருக்க வேண்டாம், ஒரு இரங்கல் வீடியோவாவது பதிவிட்டிருக்கலாமே என்பதுதான் பலரின் ஆதங்கமாக உள்ளது. போதைப் பொருள் நட்சத்திரங்களின் வாட்ஸ்அப் குழு தலைவியை நடிகை தீபிகா படுகோன் தான். கடந்த ஜூன் மாதம் 14 பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் வீட்டில் மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு வாரிசு அரசியல் தான் காரணம் என சொல்லப்பட்டது. அவரது தற்கொலை உண்மையில் தற்கொலையா இல்லை கொலையா என்ற கோணத்தில் ஆராயப்பட்ட விசாரணையில் போதைப் பொருள் விசாரணையாக பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறது. பல முன்னணி திரை பிரபலங்களும் இதில் சிக்கி வருகிறார்கள். தற்போது போதைப் பொருள் பயன்படுத்தும் நடிகைகள் மீதான விசாரணை மிகப்பெரிய அளவில் ஆரம்பமாகியுள்ளது. சுஷாந்தின் காதலி என சொல்லப்பட்ட ரியா சக்கரவர்த்தி போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டதில் நடிகைகள் ரகுல் பிரீத் சிங், தீபிகா படுகோன், கரிஷ்மா கபூர், சாரா அலிகான் உட்பட பல முன்னணி நடிகைகளையும் போதைப் பொருள் பயன்படுத்துவதில் தொடர்பு இருப்பதாக அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகின. மேலும் இந்த விசாரணையின் போது இன்னும் அதிர்ச்சி தரும் விதமாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த போதைப் பொருட்களை பரிமாறிக்கொள்வதற்கு என்று பாலிவுட் வட்டாரத்தில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அட்மின்களில் ஒருவராக நடிகை தீபிகா படுகோன் இருக்கிறார் என்றும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டுத்துறை வட்டாரத்தில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வாட்ஸ்அப் குழுவின் தலைவராக இன்னொரு அட்மினாக இருப்பவர் பிரபலங்களின் மேனேஜராக விளங்கும் ஜெயா ஷா என்பவர் தானாம். அது மட்டுமல்ல நடிகை தீபிகா படுகோனேவின் மேனேஜரான கரிஷ்மா பிரகாஷ் என்பவரும் இந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தற்போது ரகுல் பிரீத் சிங், ஸ்ரத்தா கபூர், சாரா அலிகான், தீபிகா படுகோன் ஆகிய நட்சத்திரங்கள் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு விசாரணைக்கு வந்துள்ளனர். இது குறித்து இன்னும் பல பூகம்பங்கள் வெடிக்க இருக்கிறது. மேலும் பல திரை நட்சத்திரங்கள் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கைதாகிறார் சர்ச்சை நடிகை மீரா மிதுன். பிக்பாஸ் 3வது சீசன் போட்டியாளரும் சூப்பர் மாடல் என சொல்லப்பட்டு வந்த நடிகை மீரா மிதுன் சமீப காலமாக நடிகர்கள் கமல்ஹாசன், விஜய், சூர்யா என பல திரைப்பிரபலங்கள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார். தொடர்ந்து தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் பதிவிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த வகையில் கடந்த மாதம் மலையாள மக்கள் மனம் புண்படும் வகையில் அவர் தெரிவித்திருந்த ஒரு கருத்திற்காக அம்மாநில போலீசார் மீரா மிதுன் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு வழக்கு பதிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வழக்கின் அடிப்படையில் மீரா மிதுன் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தவிர பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்பட 5 பிரிவுகளின் கீழ் மீரா மிதுன் மீது சென்னை போலீசாரும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் நடிகை மீரா மிதுன் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
மாற்றி மாற்றி பேசி வம்பில் மாட்டிக்கொள்ளும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். சமீபத்தில் இந்தி திணிப்பிற்கு எதிராக திரையுலகை சேர்ந்த சிலர் இந்தி தெரியாது போடா என்கிற வாசகம் கொண்ட டி ஷர்ட் அணிந்து தங்களது எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்படி எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் மட்டும் நெட்டிசன்களின் கருத்து தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளார். காரணம், அவர் டாடி என்கிற ஒரு ஹிந்தி படத்தில் நடித்திருந்தார். அந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஹிந்தியிலேயே பேசியும் இருந்தார். அப்படிப்பட்டவர் தான் பணம் சம்பாதிக்க இந்தியை பயன்படுத்திக் கொண்டு மற்றவருக்கு ஹிந்தி கற்கும் வாய்ப்பு கிடைத்துவிடக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து இரட்டை விடம் போட்டதாலேயே அவருக்கு நெட்டிசன்களிடம் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. இந்த நிலையில் மீண்டும் தன் இயல்பு வாழ்க்கைக்கும் திரைப்படத்திற்கும் இன்னொரு இரட்டை வேட சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். அதாவது, காக்கா முட்டை படம் வெளியான சமயத்தில் அதில் நடித்த அனுபவம் குறித்து ஒரு பிரபல இணையதளத்தில் பகிர்ந்து கொண்ட போது, சேரி பகுதி என்றாலே என்னவென்று தெரியாது, அது எனக்கு புதிதாக இருந்தது என்று கூறினார். ஆனால் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை தரும் விதமாக பேசிய அவர் தனது வாழ்க்கை பயணம் குறித்து பகிர்ந்து கொண்டார். நான் சேரி பகுதியில் பிறந்தவள், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவள் என குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த இரண்டு வீடியோக்களுமே யாரோ ஒரு நெட்டிசன் கண்ணில் பட்டுவிட அதை அவர் சோசியல் மீடியாவில் இணைத்து பதிவிட தற்போது மீண்டும் ஒரு முறை சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த இரண்டு வீடியோக்களையும் கவனித்து பார்க்கும்போது சினிமா வாய்ப்பு கிடைத்து வளரும் சமயத்தில் தன்னை சேரி பகுதி சேர்ந்தவராக கூறிக்கொள்ள அவர் சங்கடப்பட்டிருக்கலாம் என்பதும், இப்போது வளர்ந்து பிரபலமாகிவிட்டதால் சேரி பகுதியில் வளர்ந்தவள் என கூறுவதை பெருமையாக நினைத்துள்ளார் என்பதும் நன்றாகவே தெரிகிறது. ஆனால் இதுபோன்று கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசுவது வளரும் நட்சத்திரங்களுக்கு நல்ல குணம் அல்ல என்று சிலர் ஐஸ்வர்யா ராஜேஷிற்கு நட்பாகவும் அன்பாகவும் அட்வைஸ் செய்து வருகிறார்களாம். பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும், திரைப்பட நட்சத்திரங்கள் கோரிக்கை. மறைந்த பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் உடல் தாமரைப்பாக்கத்தில் உள்ள அவருடைய பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் நடிகர் விஜய், அர்ஜுன், மயில்சாமி, வைபவ், பாரதி ராஜா, ஸ்ரீரெட்டி உள்பட சில திரைப்பிரபலங்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட நடிகர் அர்ஜுன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, என்னுடைய படங்களில் தாயின் மொனிக்கொடி, மலரி மௌனமா உள்பட ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார். இந்த நூற்றாண்டின் பாடகர் அவர் மட்டுமே, அவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் என தெரிவித்திருந்தார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் வீடியோவில், இசை உலகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய திரையுலகம் ஸ்தம்பித்து போய் உள்ளது, பாலுசார் இல்லை என்பது ஜீரணிக்க முடியாத நம்ப முடியாத ஒன்று என தெரிவித்திருக்கிறார் நடிகர் அர்ஜுன். செட்டே போடாமல் படமாக்கப்பட்ட பிரம்மாண்டமான த்ரில்லர் படம் தான் சைலன்ஸ். பொதுவாக எந்த ஒரு படமாக இருந்தாலும் அதில் ஒரு சிறிய செட்டாவது போடப்பட்டிருக்கும். இயற்கையான இடங்களை தவிர்த்து செட் போடப்படுவது அவசியமான ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. ஒரு குக்கிராமத்தில் நடக்கிற கதையாக இருந்தாலும் குடிசை செட் போடுவார்கள். காரணம், நிஜ குடிசையில் படம் எடுக்கிற அளவிற்கு போதுமான இடம் இருக்காது. இந்த நிலையில் நடிகை அனுஷ்கா, மாதவன், அஞ்சலி, ஷாலினி பாண்டே நடிப்பில் வருகின்ற 2ஆம் தேதி ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்கும் சைலன்ஸ், அதாவது நிசப்தம் திரைப்படத்திற்கு எந்த செட்டும் போடாமல் எடுக்கப்பட்ட படம் என்கிறார் அதன் இயக்குனர் ஹேமந்த் மதுக்கர். அவர் கூறும்பொழுது, முழு படமுமே அமெரிக்கா சியாட்டலின் புறநகரில் உள்ள உண்மையான இடங்களில் எந்த செட்டும் அமைக்கப்படாமல் இயல்பாகவே காட்சிகள் படமாக்கியிருக்கிறோம். படத்தில் காட்டப்பட்டுள்ள சில போலீஸ்காரர்கள் கூட படத்தின் படப்பிடிப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையான போலீஸ்காரர்கள் தான். முழு படத்தையும் ஒரே ஷெட்யூலில் 56 நாட்களில் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய 2 மொழிகளுக்காகவே படமாக்கினோம். செவித்திறன் குறைந்த மற்றும் வாய் பேச முடியாத திறமையான ஓவிய கலைஞரான சாக்ஷி, அதாவது அனுஷ்காவின் கதாபாத்திரம், எதிர்பாராத விதமாக பேய் இருப்பதாக நம்பப்படும் ஒரு பங்களாவில் நிகழும் மோசமான சம்பவத்தை பார்த்ததால் அதன் விசாரணையில் சிக்கிக் கொள்கிறார். அதன் பிறகு நடக்கும் சம்பவங்கள் தான் இந்த சைலன்ஸ் எனப்படும் நிசப்தம் திரைப்படத்தின் விறுவிறுப்பான கதை என சொல்கிறார் படத்தின் இயக்குனர் ஹேமந்த் மதுக்கர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.